மனல் போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிற. Hey guys, welcome back to my channel. So, in this video, you can see the display of amazing WhatsApp status video. How you can use your photos and edit in this video. So, skip the video. போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மாதிரிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ எடிட்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் சாரன் எடிட்டிங் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலிட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதா போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு வந்து அலிட் மோஷன் ஆப்பில் வீடியோ எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழ் சாரன் எடிட்டிங் சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனலில் பாடக்கூடிய எல்லா வீடியோஸுமே ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பராக எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்களுமே அலிட் மோஷன் ஆப்பில் ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி ஈஸியாகவே எடிட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோ எடிட்டிங்குள்ள பார்க்கலாம். பிராண்ட்னா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு இன்ஷாட் என்ற இந்த ஆப் வந்து தேவை. ஸோ இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோ அண்ட் காலேஜ்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷியோ இருக்கும். நாம வந்து இப்போ 9:16, ஸோ அந்த ரேஷியோ தான் செலக்ட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த 9:16, ஸோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இடத்த கை வச்சு மூவ் பண்ணுங்க. ஸோ மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அந்த பிளர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இமேஜ் உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ பேக் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ ரெண்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி ஒரு இமேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். இப்போ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த டிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து இந்த இமேஜை விட்டு வச்சுக்கோங்க. ஸோ இழுத்து வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக்குன்ற பிறகு அகைன் இந்த இடத்த கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் பிளர் எஃபெக்ட்டை கொடுத்து ஒரு ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோவோட ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் அகைன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்க்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா இந்த கார்னரோ இந்த கார்னரோ வச்சு மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்னர் வச்சு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி கரெக்டாக செவ்வக வடிவத்தில் வந்து கரெக்டாக கிராப் பண்ணிவிடுங்க. கிராப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கார்னர் வச்சு மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நாலு மூலையிலுமே இந்த மாதிரி பெண்டாகிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு டிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜை இந்த கார்னர் வச்சு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக சென்டரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த இமேஜை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து இழுத்து வச்சுக்கோங்க.
ஸோ இழுத்து வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரை வச்சு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துக்கு கிளஸ் கோலன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அகைன் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் இந்த கார்னர் வச்சு மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து இழுத்து வச்சுக்கோங்க. ஸோ இழுத்து வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிளாக் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ வந்து ஓவராலாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 or 6 இமோஜை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு கரெக்டாக சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் இந்த இமேஜை வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து இழுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ரிலேட்டடான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதுக்கு ரிலேட்டடான வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். எப்பயுமே டைப் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லெட்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ டைப் பண்ணதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கரெக்டாக கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. டைப் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். அப்படின்னா லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இழுத்து வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு எந்த சாங் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ஓவராலாக ஒரு ஆட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டட்டா, பை பை.